மாதம் 2017 ஆண்டு. இன்றைக்கு நாங்கள் பதிவு செய்யப்பட்ட இருக்கிற அடுத்த கருத்து பதிவு, தமிழ் தேசிய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே தமிழ் தேசிய போராட்டத்தின் சரிபல தவறுகளை விமர்சித்து அதற்கு ஆல்டர்னேட்டிவாக ஈரோஸ் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தது. அந்த கருத்துக்கள் என்ன, அந்த கருத்துக்களோட தாக்கம் என்ன, அதுகளோட தேவை என்ன, அவசியம் என்ன, இதுகளை பேர்ந்து எப்படி அது போய் இல்லாம போயிருந்திருக்குது, கடைசியாக அந்த தேவை என்பது இதுக்குள்ள எப்படி கரைக்கப்பட்டு போயிட்டு அந்த விஷயத்தை பற்றி இதுல வந்து நாங்க முதல்ல இருந்து விடுவோம். நாங்க முதல் காய்ச்சல் கண்டி பெருமாள் தொடர்பு எடுப்போம். பிரியாணாங்கெல்லாம் அடிப்படை திங்கிங்ல இருக்கோம். இடையில நாங்கள் வரணும் கருத்தை சொல்லலாம். ஆனா சில வேளையில முன்னெடுத்த கருத்து என்ன மாதிரி அந்த சந்ததிக்கு வைக்கிறதுல நாங்கள் முன்னுக்கு நிக்கிறோமே ஒழிய நாங்கள் புதுசா ஒரு சக்கரத்தை கண்டுபிடிக்கல. இப்ப கண்டி பெருமை எடுத்துக்கொண்டு வந்தால் அவர் செய்து வச்ச சின்ன விஷயத்தை பார்ப்போம். அவர் இல்லைங்க தேசியவாதம் பற்றி கேட்கிறார். இப்ப அதே வேளையில அவர் குறித்தாக உரித்த பற்றி கேட்கிறார். சிங்கனுடைய சொத்து சிங்கனுடையது, தமிழனுடைய சொத்து தமிழனுடையது, அது பற்றி டிஸ்பியூட் பண்ணியல. சரி, அப்ப அத சொல்லேக்க ஈரோஸ் சொன்னா உடமையண்ட ஐயா வருது. ஈரோஸ் உடமையன்னு சொல்லேக்க வேற யாரும் உடமையன்னு சொன்னார்களா? என்ன செய்யறோம், உடமை என்றத தேசியத்துக்குள்ளால சுயரிக்க பார்க்கும். அதாவது தமிழ் தேசியவாதம் என்று சொல்லி தமிழ்களும் அதனுடைய முற்று என்று வச்சு அதனுடைய வரவேற்பு வச்சு அதுக்குள்ள தமிழ் பேசும் தமிழருடைய உடமைகளை சுயிக்கிறான்னு சொல்லினான். அதாவது வடக்கு கிழக்கு வாழ் பூர்வீக தமிழருடைய முதலாவது உடமைகள் என்றது மிச்சாக்கள் மிச்ச தமிழ் பேசுறாக்கள் உடமைகள் என்னென்று கேட்டால் சொல்லுவோம். ஏன்னு சொன்னா மலைநாட்டுக்காரன் உடமையில கேட்கல, ஏன் அவன் ஆக்டிவ் அப்படின் ஜம்மு அப்படின்னு சீக்கிறான். என்ன இல்ல முஸ்லீம்காரன் உடமையை பற்றி கதைக்கல, ஏதேன் அவன் எந்த ஜென்ம பூமியில சீக்கிறான், அதாவது பூர்வீக தமிழருடைய ஜென்ம பூமியில சீக்கிறான். சரியோ, அப்ப உடமைகள்ன்றதுக்கு அங்க லயக்கே இல்லை தமிழத்துல. உடமை அங்க வந்து ஹிஸ்டோரிக்கலாக ஏதோ ஒரு ஞாபக சக்தியிலிருந்து இன்றைக்கு இருக்கிற மனோநிலையை வச்சுக்கொண்டு ஒரு வரையறுப்பை போட்டு இதுக்குள்ள தமிழர்கள் இருக்கிறார்கள், இது இருக்கிறது எல்லாம் தமிழருடையது மிச்சாருடைய அல்ல. உடமைகள்ன்றது வித்தியாசமாச்சாம். உடமைகள்ன்றது வந்து உழைக்கும் மக்களுடைய சொத்துன்னு நாங்கள் டிசைட் பண்றோம். அதை ரெண்டா பெருசா டிஃபைன் பண்ணாட்டியும் நாங்கள் அதை டிஃபைன் பண்ணினோம். இப்ப உடமைகள்ன்றது டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னோம். மலைநாட்டர்கள் மக்களுடைய உடமை உடமை அவர் கையால உருவாக்கின சாம குடியேற்றம் செய்தால வந்தது உங்களை ஞாபகப்படுத்திருக்கிறது முடியாது சொல்றதும் இப்படியான விஷயம். பிரச்சனை சொன்னால் இந்த நிலம் சும்மா கிடந்தது, எங்களை அந்த காலத்துல குடியேற சொல்லியிருக்க நாங்கள் போகலாம். சரி, இன்றைக்கு போயிருந்தால் ஜென்மபூமியாகவோ அல்லது சுயஹர பூமியாகவோ நீங்கள் உறுதி எடுத்து செய்திருக்கலாம். சரியா, ரெண்டு லோ இருக்காங்க. அப்ப நீங்கள் சிவியாம்மா பராமரிச்ச லோ ஒன்று ஒன்று இருக்கு, அதை வச்சு கொண்டு ஆக்கள் லேண்ட் எடுக்கணும். இன்றைக்கு நான் கண்ணுக்கு முன்னால் பாத்துக்கேன், நாங்க தெற்றுந்தோர நானும் கர்ப்பத்தணியில போய் நான் நின்றுறாங்க, அதில் பாக்கே அதில் என்ன மாதிரி லேண்ட் எடுக்கணும் தெரியும். அதே போல சிங்களாக்களும் வந்து எடுக்கிறோம், தாங்கள் சிவியத்துல இருந்தேன்னு சொல்லி அதே போல வேர்டு ஆக்கள் எடுக்கணும். அப்ப இதை பத்தி நான் கணக்கு கதைக்கல, இருக்குது லோ, இருக்குது லோ இல்லாமே இல்லை. அதை நீங்கள் செய்யறதுக்கு நீங்கள் செய்ய இல்லை, நாங்கள் செய்ய இல்லை, அதாவது தலைவர்கள் செய்து கொடுக்க இல்லை, குறைவாகும். எங்களை கஷ்டப்பட்டாங்க அடிபட்டுக்கும், அடிபட்டு செத்து மிஞ்சி இருக்கிறாங்களோ லேண்டை நாங்கள் கொடுப்போம். தமிழெல்லாம் கிடைச்சிருக்கோம். இப்ப இந்த உடமைகள்ன்றது பெரிய வித்தியாசம். அதே வேளையில இப்ப மற்ற இப்ப சமுதாசந்தர் ஒளியாக்கள் பின்பண்ணாங்க. இப்ப சமுதாசந்தர் ஒளியாக்கள் தொடர்பு வந்தாங்கன்னா என்ன லெப்டிங் ஆக்கலாம். இப்ப அவையெல்லாம் சும்மா உதாசீனம் செய்து கழிச்சு விடலாம். இப்ப அவையிலும் ஏதோ ஒரு கோல்டினேட் திங்கி வைக்கணும். அவைகள் திங்கிங் வைக்கணும் என்று சொன்னால் தமிழ்ல வந்ததை ஏற்றுக்கொள்ளினம், அது புலிகளும் தான் சொல்ற தமிழன் தான். ஆனா தேசியவாதத்துக்கு பதிலாக அவர்கள் புரட்சிவாத தாங்க சோசியலிச தமிழ் எழுத்த எழுதும்.
ஆனா சோசியலிசம் தமிழத்தை கேட்கறது வந்து உடைமைகளை பற்றி கலைக்கிற விஷயம் இல்லை. இப்ப நாங்கள் எத்தனையோ தமிழ் பார்க்கணும் மேசன் மக்களை உடமை அவையில யாருன்னு கேட்டால் அவள் போய் மாநாட்டு சொல்லி நீங்க உங்களோட வேலை செய்யும். இப்ப தமிழருக்கிடையில இருக்கிற உறவை நாங்கள் விலக்கட்டாம செய்ய பார்க்கணும் வடக்கு கும்பலாக. ஏன்னு சொன்னா தமிழ் பேசுறாங்க, தமிழ் பேசுறோம், மற்றபடி எங்களுக்கு ஒரு உறவும் இல்லை. மட்டக்களவு படம் வாங்குறதுக்கு போனவனே இல்லை. கிழக்கில போய் நீங்கள் தண்டையும் தமிழாக நீங்களுக்கு உண்டு சொல்லி அதனால வந்த பிரச்சனை கடைசியில வந்தானே அது இல்லைன்னு சொல்லி அடிபட்டாங்க. அதுக்காக என்ன தேசியவாதம் எடுத்து பார்க்க உடம்புல கேட்க மற்றும்படி அவர்கள் வித்தியாசமான ஒரு கருத்தை வைக்கிறார்கள் புலியிலிருந்து. அதாவது உழைக்கும் மக்களின் சாமான் தான் இந்த உடம்பு தேசியம் தமிழம் சொல்லிக்கொண்டும் அதுக்குரிய போரும் நடத்தி கொண்டும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கீங்களே அது என்ன மாதிரி ஈரோஸ் இது நல்ல விஷயம். இப்ப நாங்கள் ரெண்டு விதமா வந்துட்டோம். இப்ப வந்து இப்ப நாங்கள் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் நான் சொல்லிக்கிறோம். உடமைகள்ன்றது பெரும்ப காட்டுற விஷயம். ஆனா ஈரோஸ் அதை வச்சு ஏதாவது செய்துதான் என்ற அடுத்த கேள்வி. உண்மையை எடுத்து பார்த்தோம் என்றால் எல்லாருக்கும் தெரியும் இது நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஈரோஸும் கடைசி ஒரு புலி அமைப்புமே தான் போச்சு. ஏன் எவ்வளவு ஆறாவது கிரகணம் அஞ்சாவது கிரகணம் செய்தார்கள். அது போராட்டம் வந்து தமிழ் வடக்குல கிழக்குல இருந்தான் உச்சகட்டத்துல வந்திருக்கு. அந்த தேசியவாதம் முடிஞ்ச அப்புறம் மிச்சா கண்டாது புறப்படும். அப்ப இப்ப நாங்கள் ரெயின்போ அலையன்ஸ் விட்டாச்சு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சவுத் ஆப்பிரிக்காவில ஜூலுவாக்கெல்லாம் கூட அடி வர்றாங்கண்டா. அவங்க சொன்னாங்கண்டா கருப்பருக்கு எல்லாம் அடி விடணும். ஒரு ரசிச்சு நாங்க இந்த ஹோம் லேண்ட்ல இருக்கிற கொஞ்சம் பேருக்கு அடி விடுவோம். அப்புறம் மிச்சாக்கல ப்ரோ அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கு. ரெயின்போ அலையன்ஸ்ன்றது போயிருக்கு. அதாவது ஆன்டி இம்பீரியலுக்கு எதிராக நீங்கள் அணை கட்டுறீங்கன்னு சொன்னால் அந்த அணைக்குள்ள யாரை இழுக்க போறீங்கன்றது நீங்க கேளுங்க. அதன் தொகையை கூட்டிக்கொண்டு கூட்டிக்கொள்ள போகணும் போகணும். இப்ப நீங்க சிங்கள சேர்க்க முடியாதான் வெளியில விட்டுருக்கேன்னு சொல்றது வேற. ஆனா அவங்களோட உடமைகள்னு சொல்லி மற்றவங்க தவித்து விடுறதால வெளியில விடுறது வேற. அடுத்து என்ன மாதிரி போச்சு முஸ்லீம் எல்லாம் அவங்களை கிடைச்சாங்களானே ஏன்னா இன்றைக்கு பிரிச்சு கொண்டு கல்வாஞ்சி கூடிய மற்றதையும் கொண்டு சோண்டாச்சி நிக்கிறாங்களானே. அப்ப இந்த நிலைமைக்கு நாங்கள் தானே வந்து விட்டோம். ஏதோ வேதல் இயங்கியல் உறவுகள் இருக்கு, டைனமிக்ஸ் இருக்கு. அதுக்காக லீடர்ஷிப் வந்து அந்த இயங்கியல் உறவு உடைக்கிறது தானே லீடர்ஷிப். அந்த 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 முற்போக்கு பக்கத்துல உருவாக்குறது தான் அந்த லீடர்ஷிப். எங்கேயும் இயங்கியல உடைச்சு புது இயங்கியல் அமைக்கிறது தான் லீடர்ஷிப் நோக்கம். போராட்டம்ன்றது அடிப்படை இயங்கியல் விதிகளை மாத்திரானே விதிகளை மாத்திர. அப்ப அதை செய்யறதுக்கு எங்களுக்கு கச்சரிக்கல. இந்திய காரங்கள் வந்து சொன்னாங்க அங்க கொண்டு வையாங்கோ அதுக்குள்ள வச்சுங்கடா நீங்க போவீங்கன்னு புலாட் மாதிரி. அதோட பெரிய பிரச்சனை வந்துட்டு ஈரோஸுக்கு. அப்பதான் உண்மை பின்னாடி அப்ப புறக்காரணிகள் என்ன மாதிரி ஈரோஸ மேனிப்புலேட் பண்ணி கொண்டதுன்றது முதலாவது. ரெண்டாவது வந்து இப்ப கண்டி பெரும்பெரும் திறவழியாக்கள் என்ன மாதிரி சீரழிஞ்சே வந்து புதாக்கள் வந்து டேக் ஓவனே வேற சந்தி அவையில ஒரு யுத்தோக நேஷன் வச்சிருந்து அந்த யுத்தோக வந்து இப்ப கொந்தமலம் திறவழியாக்கள் உள்ளுக்கு வந்து அதை பிரிச்சு கொண்டு காங்கிரஸ் காங்கிரஸ் தமிழ் தொடக்கத்துல வந்தாக்கள் சொன்ன கதைக்கும் பிறகு ஈரோஸ் இருந்தாக்கள் சொல்றாக்களுக்கும் தெரிய கேப். ஓஹோ அந்த 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 ஆரம்ப கால கருத்துக்கள் தண்ணிக்க போன புலிகளின் தமிழ போராட்டம் மாதிரி புலிகளின் வடகிழக்கு கதைகள் மாதிரி அதுக்குள்ள அதே போய் அப்படியா உண்மையாதான் உண்டுதான். ரெண்டு முறையில வித்தியாசம் காணுறது எங்கிட்ட கற்பனைவாதம். ரெண்டாவது வந்து அதுக்கு மாறணும் ஆதாரமா வைக்கிற ஆகியமே என்னன்னு சொன்னா சரி புலிகள் போச்சு
குஜராத் பண்ணிட்டாங்க. இந்தியாவோட உதவியால பெங்களூர் டாக்ஸ்ல இருந்து டெல்லி டாக்ஸ் வரைக்கும் கொண்டு இந்தியாதான் கொண்டு போகுது. மற்ற ஏக்கரை உடைக்கிறாங்க. தெலோவை அடி கேக்க நான் கூட ஆபீஸ்ல இருக்கிறேன். இது நான் ஏற்கனவே சொல்லிட்டு திருப்பி சொல்லதே இருந்து நாங்க இப்ப எங்களோட தலைவர்கள் இந்த இன்டெலிஜென்ஸ் ஆபீஸ் ஒருத்தரையும் போன் அடிச்சு பிடிக்க முடியாது இல்லாட்ட போட்டு போலன்னுட்டேன். சங்கர்ராஜ் இங்க வந்திருக்குது. அப்ப சங்கர்ராஜ் முதலேயும் தெலவாளியா போதுண்டு. அப்ப முடிஞ்சது. சரி செத்தா போறதான் படகு போறது டெலிபோன் எல்லாம் ஓகே. அப்ப கேட்க வேண்டிய நான் எங்களுக்கு தெரியும் நடக்குது. விரக்தியால நிலத்தை இருக்க முடியாமல் அரசாங்கம் பக்கம் போய் தங்களோட வாழ்ல போய் ஏதாவது ஆயுதம் எடுத்து புலிகளுக்கு எதிராக ஒரு சின்ன நிலம் போனோம் அதுக்கு நிக்கணும் நினைக்கிறது. அது ஒரு அது ஒரு லாஜிக் இருக்கோ எனக்கு தெரியல. அது இருக்கு விடுவோம். அதாவது ரிவெஞ்ச் மென்டாலிட்டியோட ஒரு விரக்தி மனப்பான்மையோட சில தோழர்கள் அங்கால போய் அரசாங்கத்தை நிற்கிறார்கள் என்றது ஒரு அண்டர்ஸ்டாண்ட். சில பேர் வந்து முதலாக முந்தி இருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ விதத்துல இலங்கை தேசியவாதத்துக்குள்ள எங்கட தீர்வு அமையறோம். அந்த தீர்வு இருக்க நாங்கள் புலிகளால அது குழாயுது. அதுக்கு எதிராக நாங்கள் புலிக்கு எதிராக நிற்கோம். இது பிரின்சிபல் போஜன் பிரின்சிபல் போஜன். இப்ப அதை யாரும் சொல்லி நின்றுருந்தார்கள். அது மகத்துவமான விஷயம். மற்றவன் தூற்றங்களை கேட்டுக்கொண்டு மற்றவங்க அறாவிதமான அறியா குறையான மோக்குத்தனமான கதைகளை சமைச்சு கொண்டு நீங்க சீக்கிரம் அந்த சீவிக்காம ஒரு போராட்டம் சரியோ அவனோட கிறிஸ்டியன் பேக்ரவுண்டோ இல்ல அந்த ஒரு இலங்கைக்குள்ளதான் விஷயங்கள் எல்லாம் விஷயத்துல ஒரு ஏதோ விதத்துல ஏதோ விதத்துல அங்க இந்த ஹீரோஸின் எச்சரிச்சவங்களை தொங்கி பிடிச்சு அழுகின கல்யாணம் கைலாயம் போன மாதிரி வச்சு கொண்டு இருந்தான். இதுக்கு நான் மரியாதை கொடுக்குறோம். அதைத்தான் அப்படி கொண்டு காத்துறான். மரியாதை நான் கொடுப்பேன் யாருக்கும் புலிக்கும் கொடுப்பேன் யாருக்கும் கொடுப்பேன். கொடுக்க வேண்டியது அளவுக்கு தான் கொடுப்பேன். கூட கொடுக்க இல்ல. பாயிண்ட் என்னன்னு சொன்னா மற்றாக எடுத்தமெண்டா புலிகளோட சேர்ந்தாக்கள் புலியா சேரன் இல்ல சும்மா இருந்தாக்கள் புலிக்கு காசு தான் பேரு புலிக்கு காசுகள் தான் பேரு குடுக்க என்னோட சேர்ந்து புலிக்கு எதிராக இனி இல்ல என்ற புத்தகம் எழுதினாக்கள் ஹீரோஸுக்கு ஹீரோஸுக்கு என்ன செலவு கடிச்ச காலத்துல புலிக்கு காசு குடிக்கலன்னு தூசணங்களா இருக்குதான். அப்ப நான் என்னடா அவரு பிரின்சிபல் பர்சன் ஒண்ணு இல்லையே என்ன பிரச்சனை உண்மையில காத்தோட போராக்கள் ஒழிய புலிகளுக்கு கொஞ்சம் பேர் அல்லது
இப்போ நாங்கள் டாக்டர்லாச்சு ஒழுங்காக சந்திக்கிறாங்க. நான் குஹன் கேனக்ஸ் யூரோஸ் கமிட்டி லண்டன் கமிட்டி ஒவ்வொரு முறையும் டாக்டர்லாம் சந்தி. ஏன் விமான பஸ் வேறியும் நீ சொல்ற சில விஷயங்கள் சரி சில விஷயங்கள் போல இதுக்காக தான் நாங்கள் நெகோசியேட் பண்ணுறது. நாங்கள் அங்கே போனாங்க சரியோ புலியோட. அதுக்கப்புறம் புலி டாக்டர்லாச்சு கண் அடி மண்டல அடிவோங்க தான் அந்த டெமோ இதை உடஞ்சது. நாங்கள் தான் நெகோசியேட் பண்ணாது. இப்போ நாங்கள் பின்னால் சும்மா இருக்கே இல்லை. சரி இதை பற்றி நாங்கள் புலியில் பற்றி நாங்கள் கேட்குற பிறகு இப்போ இப்போ பிரச்சனை சொன்னால் நாங்கள் சொல்கிறோம் என்ன சொன்னால் ஆல்டர்னேட்டிவ்ன்றதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கு முடிவை கொண்டுருவோம். புலி உண்மையாக முடிவில்லைன்னு சொன்னால் அதுன முடிவை நீங்கள் நேச்சுரலாக கொண்டுருவோம். மற்றவனை பிடிச்சா இல்லை நாங்களா கொண்டுருவோம். அவங்களுக்கு அறிவு கொடுத்து கொண்டுருவோம் அல்லது நாங்களாக பலமிருந்து அவங்களை அடிச்சு முறிச்சு கொண்டுருவோம். அதை விட்டு உலக நாடுகளையும் கூப்பிட்டு அவனை இவனையும் கூட்டு மோங்கு மங்கன்னு மோங்கி போட்டு சொல்லக்கூடிய வக்கீல எங்கட சொசைட்டி வளர இல்லை. இதுக்கான ஊடகங்களும் இல்லை. இதுக்கான சொசைட்டிகளில் கட்டி வச்ச இன்ஸ்டிடியூஷனும் இல்லை. அப்ப யாரும் என்னன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவை அன்றைக்கு சொன்னதுக்கு முண்டைக்கு சொன்னதுக்கு முட்டந்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி யாராவது ஒரு முடிச்சு போட யாரும் சொல்லி ஆய்வாளன்ட்டு சொல்லுவோம். ஆனால் என்ன ஆய்வாளன் ஒரு விதமான ஆய்வாளன் இல்லை. சும்மா அன்றாட செய்யறதுக்கு இடிய பஞ்சாட்டு சொதியோட சாப்பிட்றதுக்கு அதை எல்லாரும் அதுதான். அதுக்கு மரியாதை வேணும்பா, உங்களுக்கு சுயமரியாதை வேணும். இன்றைக்கு நான் இப்படி சொன்னேனே இப்படி பிழைச்சி போச்சு இன்றைக்கு நான் இன்னொன்று சொல்றேனே இது ரெண்டு கூட விளக்கம் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு ஒரு சுயமரியாதை வேணும் இல்லோ வெளிக்கிட்ட வந்து செய்யறதுக்கு சும்மா உடுப்படலாம் போட்டு நாங்கள் கேட்கறதுக்கு. ஸோ அது அந்த பக்கம் பிரச்சனை. நான் நினைக்கிறேன் நன்றி ரவி, நாங்கள் ஓரளவுக்கு அந்த விஷயத்தை காய்ச்சிருக்கோம். வணக்கம் நன்றி.